உச்சி வந்துட்டியா? உனக்காக தானே காத்துட்டு இருந்தேன். எங்க சித்தப்பன் கோயிலுக்கு போயிருக்கான், வர்றதுக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆகும். வா, அதுக்குள்ள அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவோம். கையெடுங்க. முதல்ல உங்க சித்தப்பா கிட்ட பேசி அவர் பேர்ல இருக்கிற வீடு, இந்த கேசட் கடை எல்லாத்தையும் உங்க பேருக்கு எழுதி சொல்லுங்க. அப்புறமா இந்த தாத்தா பாட்டு விளையாட்டு விளையாடலாம். உச்சி கண்ணு, கொஞ்ச நாள் டைம் கொடு. எங்க சித்தப்பன் கிட்ட நைஸா பேசி என் பேருக்கு இந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிறேன். இவன் கோயிலுக்கு போயிருக்கா? எங்க சித்தப்பா வந்துட்டான். மாடியில இருக்கிறியா? வந்துட்டேன். ஐயோ, மேல வேற வர போறவன கொஞ்சம் என்ன பண்ணுவேன்? ஐயோ, மரத்துக்கு சேலை கட்டி தான் தூக்கி பாப்பானே. நீ அரப்பா ஓட கட்டி இருக்க, ரொம்ப ஈஸியா போடு. அங்கே இரு, அங்கே இரு. சித்தப்பா அங்கே இருக்க. உடம்புல உங்களுக்கு ஆயிரம் வியாதி இருக்கு, மாடிப்படி நீங்க ஏறக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நானே எடுத்து. நான் தாண்டா எடுக்கணும். சித்தப்பா விபரீதம் நடந்துரும். அது எதுக்கு நடக்குது? உடம்பு விபரீதமாயி போயிடும் சொல்றேன். அதை பத்தி நீ கவலைப்படாத. அட, வியாதிய பார்த்தா வியாபாரம் பண்ண முடியுமா? முக்கியமான கேசட்டுகள் தேவைப்படுது, அத வச்ச இடம் எனக்கு தான் தெரியும். நான் தான் எடுக்கணும். கொஞ்சம் விலகு. கிடைச்சிருச்சு. சித்தப்பா, சித்தப்பா. என்ன என்ன? கண்டிப்பா அந்த இடத்துல இருக்காது. என்னடா இது, நான் வச்சவன் எனக்கு தெரியாதா? அதுல இருக்காதுன்னு நீ எப்படி சொல்ற? சித்தப்பா என்னடா வித்த காட்டுற? ஏண்டா இது என்ன பொம்பளை தொப்புள் மாதிரி தெரியுது? அது தொப்புளேதான் சித்தப்பா. கொரிய அழகி டிப்புளோட தொப்புள். விளம்பர போஸ்ட் அவளை கவர்ச்சியா போட்டிருக்கான். கொரிய அழகியா? ஆமா. அவளை தொட்டு பாக்குறதுன்னா கொரியாவுக்குள்ள போகணும். அதுக்கே நம்ம கிட்ட வசதி. அவ தொப்புளை இங்கேயே தொட்டு பாத்துறேன். என்னடா இது, பேப்பர் தொப்புள் என்ற நெளியுது. அது சைனா பேப்பர், ஆயில் பிரிண்ட் அப்படித்தான் இருக்கும். அப்பா, வெளிய நெளிய தடவிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஐயோ, என்ன தொப்புளையாது. சின்னப்பா ஏண்டா கோச்சுக்கிற? எனக்கு இன்னொரு ஆசை வந்துருச்சுடா. இந்த வயசுல உனக்கு என்ன ஆசை? அவ முகத்தையும் ஒரு தடவை தடவி பார்க்கணும். அந்த விளம்பர போஸ்டர் கொஞ்சம் வெளியேடு. எடுக்க முடியாது சித்தப்பா. போஸ்டர் பசைய தடவே செவத்துல ஒட்டிருக்கேன். அட பாவி, கோந்த ஒட்டி போஸ்டர் கெடுத்துட்டியடா. என்கிட்ட கொடுத்தா ஆணி அடிச்சு தொங்க விட்டுருப்பனு. கல்யாண வயசுல இப்படி ஒரு அழகான பையனை வச்சுட்டு உனக்கு ஒரு ஆசையா? யார் அழகான பையன்? நீ கண்ணாடியில முகத்தையே பாக்குறது இல்லையா சித்தப்பா? அறுபதிலும் ஆசை வரும். நீ அதையும் தாண்டிட்ட. அப்பா, சித்தப்பா தூக்கு மாத்திரையை போட்டுட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் கூட தூக்கிட்டு இருக்கான். இந்த கேசட்ல அகில உலக கவர்ச்சி சீன்கள் அத்தனை இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் மொத்தமா பாத்திர வேண்டியதாப்பா. அகில உலக கவர்ச்சி கண்ணிகளே, குறைஞ்ச ட்ரெஸ்ல நெஞ்ச நிமிந்து வாங்க. இங்கிலீஷ் படம்னா இங்கிலீஷ் படம் தான், என்னமா எடுக்கிறானுங்க. உஜாலா, விடமாட்டேன். சின்னப்பா பேட்டிய விடுற. உஜாலா, உன் புடவை உருவாம விடமாட்டேன். உடம்பெல்லாம் ஒரே புல்லரிப்பு, ஏதோ ஒரு இடத்துல கிளகிழப்பு. கிளகிழப்பா? எந்த இடத்துல? சேலையை முழுசா உருவனதுக்கு அப்புறம் சொல்றேன். ஐயோ ஐயோ, துர்த்தாசன மாதிரி துயில உருவிட்டானே. அப்பா, யார் செஞ்ச புண்ணியமோ, இன்னைக்கு ட்ரௌசரை போட்டேன். இல்லைன்னா என் கேஜி என்ன ஆகுறது? உஜாலா, என்னங்க இது? சினிமாக்கு போலான்னு போய் சொல்லி ஹோட்டல் கூட்டிட்டு வந்துட்டீங்களே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு பசியா இருக்கு. பசியா இருந்தா பொறையும் டீயும் சாப்பிடுங்க, அடங்கிடும். சீ லோ கிளாஸ். எனக்கு வயித்து பசி இல்ல, வாரிவு பசி. இப்ப நான் அசுர வேகத்தில் இருக்கிறேன். தெரியாதனமா வீடியோவில் ஒரு கசம் சாசியனை பார்த்துட்டேன். அந்த படத்துல பார்த்த காட்சியே இப்ப நான் உன்னை வச்சு ஒத்திக்க பார்க்க போறேன். யூ கம் ஆன், விடுங்க. இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்லவே இல்ல. வெக்கமானதெல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உள்ளத்துல ஒரு உசுப்பல், உடம்பெல்லாம் பின்னிட்டு ஒரு வேகம். உன்ன தோரகா பண்ணாதான் அந்த வேகம் தீருவா? ஐயோ வேணாங்க, ஏதோ விபரீதம் நடந்து போகுது. விபரீதம் நடக்காம இருக்கு. இந்தியா டுடேல எத்தனையோ வழிகள் இருக்கு. கம் ஆன் உச்சி. ரொம்ப பக்கத்துல விசில் சத்தம் கேக்குது. பின்ன நான் அடிச்சா கேக்காதா? என்ன சொல்றீங்க? அது சின்ன வயசுல நான் ஒரு விசில முழுங்கிட்டேன், அது தொண்டைக்குள்ளேயே நிக்குது. நான் உன்ன கிஸ் பண்ணும் போது அது விஸ் விஸ்ன்னு அடிக்குது. நான்சென்ஸ். இந்தியா டுடேல எவன்டா கனவு தட்டுறவன்? ஏம்பா, பகல்லே உனக்கு ஹோட்டல் ரூம்ல ஜாலி கேக்குதா? பாக்கெட்ல நிறைய சில்லறையா? யார் இந்த பட்லி புதுக்கிறாக்கியா? சார், நாங்க யாருன்னு தெரியாம அவசரப்பட்டு பேசாதீங்க. நாங்க ரெண்டு பேரும் இணை பிரியாத காதலர்கள். யா, மேற்கத்தி பாணியில கல்யாணத்துக்கு முந்தி ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு வந்தோம். வெஸ்டர்ன் ஸ்டைலா? யா யா. எத்தனை தடவை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரே ஒரு தடவை. புரிஞ்சுக்க போற நேரத்துல
பூசணிக்காய போட்டு உடைச்ச மாதிரி காரியத்தை கெடுத்து காதல் இதயங்களை உடைச்சிட்டீங்களே சார். கவலைப்படாதீங்க காதலர்களே, உங்க ரெண்டு பேரையும் லாக்அப்ல தள்ளி ஒன்னா சேர்த்து வைக்கிறேன். கம்பிக்கு பின்னால தள்ள போறீங்களா? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? கல்யாணம் ஆகாத ஆணும் பெண்ணும் ஹோட்டல்ல ரூம் எடுத்து இப்படி தகாத செயல் ஈடுபடுறது சட்டப்படி குற்றமாகும். கல்யாணம் நாங்க வீட்லயே தங்கி மாட்டோமா? ஷட் அப். சரிங்க, உங்களை பிராத்தல் கேஸ்ல புக் பண்றேன். புக் பண்றீங்களா? என்ன இந்தியா டுடே இவ்வளவு மோசமா போச்சு? கல்யாணம் பண்ணிக்கு போற ஒரு ஜோடி ஹோட்டலுக்கு வரக்கூடாதா? சேம் சேம், இத நான் அசம்பிளி வரைக்கும் கொண்டு போவேன். முதல்ல ஸ்டேஷனுக்கு வா, அப்புறம் நடக்க முடிஞ்சா அசம்பிளி வரைக்கும் போகலாம். வாப்பா, உன் பேர் என்ன மேன்? என்ன இந்த மேன் கிட்ட நல்ல மரியாதை குறைவா கூப்பிடாதீங்க, எனக்கு பிடிக்காது. நான் பிரபல வீடியோ கேமராமேன், ஒரு நாளைக்கு 1000-2000 சம்பாதிக்கிறேன் சார். சம்பாதிச்சு அவகிட்ட விட்டுருவேன். மரியாதையா பேர சொல்ற ராஸ்கல். என்னது சொல்லுடா ராஸ்கலா? இரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரி கிட்ட சொல்லி உன் உடுப்பு தொப்பியெல்லாம் புடுங்கிட்டு அருணா கைத்தோட ஓட விடுறேன். ஷட் அப் லேடி ஃபூல். இதையும் மந்திரி கிட்ட சொல்றேன், உனக்கு அருணா கை இருந்தா? டேய், நீ எவங்கிட்ட வேணாலும் போய் சொல்ற. இப்ப மரியாதையா உன் பேரை சொல்லல, உன்னை வவ்வால் மாதிரி தலையில கட்டி தொங்க விட்டுறேன். ஜாக்கிரதை. ஐயோ, தொங்க விட்டுறாதீங்க சார், என் பேரை சொல்லிடுறேன், சின்னப்பா. அப்படி வாடா வழிக்கு. வணக்கம் சார். வாயா பபுல் நாயுடு, தபால் கொண்டு வந்திருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், என் பொண்ண மூட்டூரும் போகலாம்னு வந்திருக்கேன் சார். யாரு அவன் பொண்ணு? அத குஞ்சும் கிடையா, கருப்பு புளி போட்ட மஞ்ச போடல, அதுதான் சார் என் பொண்ணு. அக்க போய் கிராட்டின் நினைச்சுக்கினு பார்சல் பண்ணிட்டு வந்து இங்க கொண்டாந்து போட்டுக்கினீங்களோ? அதோ நெருக்கமா குஞ்சு கிடையாது, திரு திருன்னு தீட்டு முடி முடிச்சுக்கினு அவன் தான் அவளை கட்டிக்க போறான். என்ன உங்க நைனா வருங்கால மாப்பிள்ளை அவை வேணும் பேசுறாரு? இந்தியா டுடேல கலாச்சாரம் ரொம்ப கெட்டு போச்சு. அந்த பஞ்சு முட்டாய் தலைவர் சும்மா இருக்க சொல்லு. இன்ஸ்பெக்டர் சார், என் மானம் மறுவாதிய காப்பாத்துங்க, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுடுங்க, இனிமே இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஓகே, ரெண்டு பேரும் இங்க வாங்க. இவர் முகத்துக்காக உங்களை விடுறேன். இதான் நான் பெத்த பொண்ணு. ஓம் பொண்ணா, நம்பவே முடியலையே. உன் பேர் என்னம்மா? உஜாலா. உஜாலா, சொட்டு நீளம், இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. உங்க அண்ணன் மகன் சின்ன பாக்கி தானே? அவன் இவனை தோட்டுட்டான். என் சித்தப்பனுக்கு நான் தான் ஒரே வாரிசு. இந்த வீடு வீடியோ கடையெல்லாம் எனக்கு தான் சொல்லி என் பொண்ணை உசுப்பி விட்டுட்டான். என்ன காதலிக்கிறேன்னு சொன்னாரு. சரி, வீடு இருக்கு கடை இருக்குன்னு நானும் தலையாட்டிட்டேன். அப்புறம் கல்யாணம்னு சொன்னாரு. சரி, வீடு கீது கடை கீதுன்னு இது தலையாட்டிக்கீது. வீட்டையும் கடையும் காட்டி இன்னும் என்னென்ன இளவெல்லாம் செஞ்சாயா? இவ்வளவு ஓட்டல இட்டு போயிருக்கான். டிஃபன் சாப்பிடவா? இல்லைங்க, உஜாலாவின் உணர்ச்சிகளை உசுப்பி வர்றதுக்கு. வீடு கடை இருக்குன்னு இவளும் போயிட்டான். ஆமாங்க, என் பொண்ணு கற்புல உங்க பையன் சாப்பாடு குத்துறதுக்கு முந்தி நல்ல காலங்க போலீஸ் ரெய்டு வந்து இவங்க ரெண்டு பேரையும் அள்ளி போட்டுக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல குத்த வச்சுட்டாங்க. என் மானம் மறுவாதையெல்லாம் போச்சிருக்கோம். அதுக்கு முன்னால உனக்கு இதெல்லாம் இருந்ததுன்ற? இன்னும் எண்ணி 8 நாளைக்குள்ள என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டல, அவளை கோர்ட்டுக்கு நிறுத்துவேன். அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு போகாத, இந்த பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்க. இந்தியா டுடேல இனிமே இந்த மேரேஜ் விசேஷங்களை கவரேஜ் பண்ற ஜோலியே வேண்டாப்பா. என்னடா நீயா சலிச்சுக்கிற? பின் என்ன சித்துப்பா, ஒவ்வொரு கல்யாணத்திலயும் மாப்பிள்ள பையன் மேடையில வந்து ஜாமுன்னு உட்காரும் போது அந்த கோலத்துல நான் என்னைக்கு உட்காருன்னு ஒரே ஏக்கமா இருக்கு. எட்டாத படத்துக்கு ஏண்டா கொட்டாய் விடுற? நாய் நரிக்கெல்லாம் எட்டுது, எனக்கு மட்டும் எட்டா போயிடுமா? இந்த வா சித்துப்பா, இனிமே உன்ன மாதிரி பிரம்மச்சாரியா என்னால வாழ முடியாது. இளமை தாகம் பொங்கி வழியுது. கல்யாணம் பண்ணிட்டு குடுமையா வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இந்த வீட்டையும் வீடியோ கடையும் என் பேர் கழுதி வை. அதுல ஒரு சிக்கல் இருக்குடா. என்ன சிக்கல் சொல்லு. ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல, உட்காந்து பிரிச்சிருவோம். நானும் பிரம்மச்சரியத்தை கைவிட்டேன்டா. என்னது? கல்யாணம் பண்ணிக்க போறேன். எது? என்ன கட்டிக்க போற பொண்ணுக்கு என் சொத்து பூரா எழுதி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். எது? வெத்தலை பாக்கு மாத்தியாச்சே. சித்துப்பா, இந்த அதிரடி செய்தி என்னால தாங்க முடியல. உன் சொத்துக்கு எனக்கு போட்டிய போறப்ப அந்த பொண்ணு யாரு? அவ அட்ரஸ் கொடு, உண்டு இல்லைன்னு பாத்து வந்துடுறேன். நீ எங்கேயும் போ வேணா, உன் வருங்கால சித்தி இங்கே இருக்கிறா, கூப்பிடுற பாரு. மாமா மணப்பெண்ண அழைச்சிட்டு வாங்க. வந்துட்டே மாப்பிள. ஐயோ சித்தப்பா, இவளா உன் மனைவி? ஏண்டா அலற? இவதான் என் வருங்கால மனைவி. துப்பு கட்ட சித்தப்பா, இவ யார் தெரியுமா? என் காதலி. அதெல்லாம் பழைய கதைடா. இப்ப போய் உன் சித்தி கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன இந்தியா டுடே இவ்வளவு கெட்டு போச்சு? ஏண்டி கட்டி புடிச்சு பாட்டு பாடி எனக்கு நீ உனக்கு நான் முடிவானதுக்கு அப்புறம் இது என்னடி உடல் துரோகம்? வீடு வாசல பத்தி உங்க சித்தப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லி நீங்க என்ன ஏமாத்திட்டே வந்தீங்க? இப்போ வீடு கடையில உங்க சித்தப்பாவே எனக்கு அடிச்சிட்டாரு. யோ டபுள் ஹாப்பி. மழையில நினைஞ்ச குருவி மாதிரி
ஏண்டா வயசான ஆளுக்கு இந்த பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்றீங்க நியாயமாடா? வயசானாலும் அவர் வாழ்க்கையில சுத்தம் இருக்குது. என் மாப்பிள்ளை ரொம்ப தங்கமான ஆளு. மக்களை கைவிட்டு ஏய் போஸ்ட், உன்ன விட இவருக்கு 10 வயசு கூடடா. அதனால என்ன? மக்களை மறுபடியும் கைவிட்டு பேசுறேன். என் மாப்பிளைக்கு சொத்து சொகம் நிறைய இருக்குதே, விட்டுட முடியுமா? மாமா ஏமா, முதல்ல உங்க மகனை எங்கேயாவது கொண்டு போய் தனியா வச்சிருங்க. இல்ல மூல முடுக்கல நின்னு என் மனசு தொலைக்க முயற்சி பண்ணுவாரு. நீ கவலையே படாத, நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே பொட்டி படுக்கைய கொடுத்து வீடியோ கடைக்கு அனுப்பிச்சிடுறேன். ஏய் கிள சித்தப்பா, உன் நாடி நரம்பெல்லாம் சக்கரை அரிச்சிருச்சு, இந்த நிலைமையில உனக்கு கல்யாணமா? அத பத்தி நீ கவலைப்படாதடா தம்பி. கூடிய சீக்கிரம் மலையாள தேசத்துக்கு போய் நாட்டு மருந்த சாப்பிட்டு நான் இழந்த ஏமையெல்லாம் திருப்பி அள்ளிக்கிட்டு வர போறேன். அடுத்த மாசம் ஆவணி எண்ணி 10வது மாசத்துல உனக்கு ஒரு தம்பி பாப்பா, எனக்கு ஒரு வாரிசு பிறக்க போறான். கிழவ முதலிரவு முடிச்சிட்டு தான் பாக்கவத்திலே மாத்திருக்கான். நாளைக்கு வெள்ளிக்கிழமை வட்டி முதலில் சேர்த்து வாங்கிட்டு பொருளை திருப்பி கொடுத்துருவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சேர்த்து கணக்கே முடிச்சிட்டு வருது. என்னை வாழ வைக்கும் தெய்வமே. அரே ஜப்பான் யாரே கும்பிடுது? ஒண்ணுதா அசுப்புல நீ ஆஞ்சநேயர் மாதிரியே இருக்க, அதான் கும்பிட்ட. சேட்டு இந்தா உங்ககிட்ட வாங்கின பணமும் ரசீது, பொருளை கொடு. அரே பானுங்கிற பொண்ணு பேர்ல ரசீதும் இருக்குது, நீங்க பொருளை கேக்குறீங்க, எப்படி கொடுக்கறது? சேட்டு பானு பாப்பாவும் நானு, பக்கத்து பக்கத்து வீடு. இன்னைக்கு காலையில தான் அந்த பொண்ணு ஜாமீன்ல வெளியே வந்திருக்குது. சாயந்தரத்துக்குள்ள மெழுகுவத்தி ஸ்டாண்ட திருப்ப வேண்டிய அவசியம் என்ன? அந்த ஸ்டாண்டுக்குள்ள அப்படி என்ன பொக்கிஷன் இருக்கு? சேட்டுக்கு சந்தேகம் வர்றான். சேட்டு நீ சந்தேகப்பட்டு அந்த ஸ்டாண்ட் எடுத்து குலுக்கி கிளிக்கி பாத்துறாத, அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. இந்த கொலைகேஸ் விசாரணை நல்லபடியா முடிஞ்சா ஆத்தா கோயில் இருக்கிற உண்டி இல்ல இந்த மெழுகுவத்தி ஸ்டாண்டை இன்னைக்கே போடுறதா அந்த பொண்ணு வேண்டிக்கிச்சா. டைம் ஆயிட்டே போகுது, நான் பிளைட்டை பிடிக்கணும், ஸ்டாண்டை கொடு. பாப்பாஜி உங்க கையில செட்டு பொருளை தரமாட்டான். அட கையில கொடுக்க வேண்டாம்ப்பா, தரையில வை எடுத்து போறேன். அது இல்லப்பா, அடகு வச்சவங்க நம்ம ரசீது புக்கு மேல கையெழுத்து போட்டாதான் பொருளை திருப்பி தருவோம். இந்த ரசீது பணம் நாளே கழிச்சு அந்த பொண்ணு ரசீதோட கடைக்கு வர சொல்லு, நான் பொருளை கொடுக்கறேன். நீ வெயிட் பண்ணாது, இப்ப பிளைட்டுக்கு போ. ஹரே ராம் 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 ராம், ஹரே பகவான். பால்ல பிஸ்தா போட்டு சாப்பிடறானுங்க, ஒரே அடியில பொட்டுன்னு போயிட்டானே. இந்தியா டுடேல ரெண்டாவது அடிக்கு சான்ஸே கொடுக்கலையே. இந்தியா டுடேல இன்னையில இருந்து நான் கோடீஸ்வரன் தான். அடி பாவி, இந்த ரசீதி விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். போலீஸ்காரனை கூட்டிட்டு வந்தாளே, இப்படி நம்பிக்கை துரோகம் செய்வான்னு தெரிஞ்சிருந்தா இந்தியா டுடேல முதல்ல இவ்வளவு க்ளோஸ் பண்ணிருப்பேன்.